ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் எக்ஸ்டர். ஹுண்டாயில் இப்போ இருக்கிற விலை கம்மியான காம்பேக்ட் எஸ்யூ கார் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த எக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா டாப் மாடலு நமக்கு 10 lakh சம்திங்கில் வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் மாடலுக்கு முன்னாடி இருக்கிற மாடலு, ஸோ SX. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த காம்பேக்ட் எஸ்யூவியில் இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு வேல்யூ ஃபார் மணி தானா அப்படின்ற ஒரு டீடைல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட்டில் இந்த டேடிஎம் DRL பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுத்துச்சு. பார்த்தீங்கன்னா ஹச் டைப் டிஆர்எல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹூண்டாயோட சிக்னேச்சர் ஸ்டைல். அது ஃப்ரண்ட் லுக்கில் வந்து பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் அந்த கிரில் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மேசிவாக ரக்குடாக இருந்துச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னு சொல்லிட்டு அந்த எழுதியிருக்கிற அந்த லோகோவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருந்துச்சுங்க. டச் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அண்ட் பானட் மேலே எப்பயும் போல அந்த ஹூண்டாய் அந்த சிம்பிள் எம்பளம் வந்து வந்துடுது. அண்ட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு. ஸோ உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கிரில் ஒரு ஸ்போர்ட்டி டிசைனில் இருக்கிறது, ஒரு அதுவும் ஒரு ஒரு கிளாசி பிளாக்குன்னு சொல்லலாம். அது ஒரு பியானோ பிளாக் மாதிரி ஷைனிங்காக கிளாஸியாக இருந்துச்சு. அது பார்க்குறது நல்லா சூப்பராக லுக்காக இருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த காரில் ஒரு ஹைலைட்டாக தெரியுதுங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு சின்ன சின்ன ஆஃப்ரோடிங் பண்ணுறப்போ ஓரளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்காக. ஸோ அதுவும் நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாட் பிளாஸ்டிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். காரோட ஃப்ரண்ட் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரோட் ப்ரெசன்ஸு அட்டகாசமாக இருக்குங்க. வண்டி வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கிங் ஃப்ரண்ட் லுக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்டரோட பானட் ஓப்பன் பண்ணி நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக பானட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்குது. ஓகே தான், பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஹூண்டாயில் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு குவாலிட்டியாகவே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டருடைய பானட் ஓகே தான். உள்ளே வந்து இப்போ சவுண்ட் ப்ரூஃபிங்க இது கொடுக்கல. பட் ஆனால் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப பெருசாக வந்து இந்த பெட்ரோல் இன்ஜின் பெருசாக நாய்ஸ் வந்து நமக்கு கொடுக்கலங்க. அண்ட் இந்த எக்ஸ்டரில் தான் வருது. அண்ட் 81 PS ஆஃப் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அண்ட் 113 NM டார்க் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அண்ட் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் கேபின் கொஞ்சம் ஸ்பேசியஸாக தான் இருக்குது. அண்ட் இந்த எக்ஸ்டரோட 1.2 liter பெட்ரோல் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக எந்த ஒரு குறையும் இல்லைங்க. உண்மையிலே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு. அண்ட் நமக்கு மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 km வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க ஹூண்டாய். இன்றைக்கி இருக்கிற காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு பிலோ 10 lakh ஒரு டாப் எண்டு நமக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸோடு நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இவங்க இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்லையோ இல்லை அதோடைய இதுலேயோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் கட்டிங் எதுவுமே வந்து பண்ணலைங்க. எல்லாமே நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க ஹூண்டாய். அடுத்து நம்ம எக்ஸ்டரோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டோர் ஹேண்டில் திறக்கிறப்போ டோர் ஓகே தாங்க. திறக்கிறப்போ ஆக்சுவலாக அந்த ஓரளவுக்கு நம்ம அந்த ஹூண்டாயோடைய அந்த குவாலிட்டியை வந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இன்டீரியர் பார்த்தாலே நல்ல ப்ரீமியம் லுக்கில் இருக்குங்க. அந்த டேஷ்போர்ட் டிசைன், அந்த ஆஷ் வித் பிளாக் கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரிங் ஆடியோ மோட்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருங்க. ஸோ அதுலேயும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் தான். நம்ம வந்து டில்ட் பண்ணிக்கலாம். இந்த காம்பேக்ட் எஸ்யூவியோட விலை கம்மியாக இருந்தாலுமே உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்விட்சஸ் குவாலிட்டி எல்லாமே வெனியூ மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அந்த காரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஸ்டீரிங்குடைய அந்த ஸ்விட்சஸ் அந்த குவாலிட்டி எல்லாமே அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் டஸ்ட் ஸ்க்ரீன் பக்கத்தில் வந்து 2 AC வென்ட் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டில் அந்த ஒரு டர்பைன் டைப்பில் ஒரு ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே. அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக ப்ரீமியமாக இருக்குங்க. அண்ட் அந்த டேஷ்போர்ட் குவாலிட்டி வந்து ஹூண்டாயில் எப்பயுமே நல்ல பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்டீரியர்லேயுமே இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 inches ஒரு TFT இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே அண்ட் டச் ரெஸ்பான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக இருந்துச்சுங்க. சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பயும் போல் இதில் நம்ம கால்ஸ் மெசேஜஸ் எல்லாமே வந்து நம்ம மொபைல் ஃபோனை பேர் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மித்த அடிஷ்னல் டீட்டெயிலுமே வெஹிக்கிளோட எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாங்க. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஏசியோட எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருந்தாலுமே திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்ன விலை கம்மியாக இருந்தாலுமே இந்த காம்பேக்ட் எஸ்யூவியில் எந்த ஒரு காஸ்ட் கட்டிங்குமே இதில் பண்ணலை. அண்ட் கீழே வந்து ஒரு 3 சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம கியர் லிவர் பக்கத்தில் 2 கப் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு ஆம்ரஸ்ட் இருந்திருந்தால் உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் க்ளவ் பாக்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான். ஓரளவுக்கு டீசெண்டான க்ளவ் பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய அந்த அந்த டேஷ்போர்டோட அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுத்துச்சுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 2 கேபின் லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் உடைய கண்ட்ரோல், ஒரு மேனுவல் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாய்ஸ் கமாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணோம். வாய்ஸ் கமாண்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க.
இந்த எக்ஸ்டர்ல என்ன ஒரு விஷயம் சூப்பர் விஷயம் பண்ணதுன்னா, ஆக்சுவலாக அவங்க சன்ரூஃப் கொடுத்தது தான். சன்ரூஃப் கார் எடுக்கணும்னு சில பேத்துக்கு ஆசை இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அஃபோர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 10.5 சம்திங் லேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சன்ரூஃப் கார் வந்து கிடைக்குதுங்க. மேலே அந்த ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர், லைட் கிரே கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இந்த எக்ஸ்டரில். ஸோ மைனஸ்ன்னு சொல்லிட்டு எதுவும் குறை சொல்ல முடியல. ஸோ எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர்ஸோட செட்டப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இதே தான், அதாவது சேம் ஒரு பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டோருடைய நாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளெயின் பிளாக் தான், அடிஷ்னலாக ஒரு ஆஷ் கலர் வந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாக்ல வர்றதே சவுண்ட் டீசெண்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் எல்லா டோர் செட்டப்புமே இதே தான். இப்போ ரியர் சைடு போயிட்டு நம்ம உள்ள எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ரியர் சைடு பொறுத்த வரைக்கும் சீட் நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சுங்க, எல்லாம் ஓகே தான். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து மூணு பேர் ட்ராவல் பண்ணலாம், பட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ரெண்டு தான் இருக்குது. மேக்ஸிமம் வர எல்லா காஸ்ட்லேயுமே சென்ட்ரலையும் வந்து கொடுத்துருக்காங்க, பட் இதில் அது ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங். அண்ட் ரியர் பேசஞ்சர்ஸ்க்காக ஏசி வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வித் சார்ஜிங் போர்ட்டோட. இந்த பட்ஜெட்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா ஒரு காம்பாக்ட் எஸ்யூவியில், அதுவும் 10 lakh பட்ஜெட்டில். இப்போ இந்த எக்ஸ்டரோட சீட் கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்து நம்ம டிரைவருக்கு ஒரு சீட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஓவரல் ஹைட் பார்த்தீங்கன்னா 175 சென்டிமீட்டருங்க. ஸோ எனக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக செட் பண்ணி வச்சுக்கிட்டேன், பட் நான் ஃப்ரீயாக நல்லா நீட்டாக உட்காந்துருக்கேன், எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டு அட்ஜஸ்டபிள் பண்ணி கரெக்டாக எனக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். ஹெட்ரூம் ரொம்ப ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது, ஸ்பேசியஸாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே தான். இப்போது ரியர் சீட் போயிட்டு அங்கே கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸரில் அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்தோடனே ஆக்சுவலாக அந்த கம்ஃபர்ட் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இப்போது ரியர் சீட்டுக்கு போகிறோம். ரியர் சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்து நல்லா ப்ராடாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் அந்த எனக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் உட்காந்துருக்கேன், எனக்கு அண்டர் தே சப்போர்ட் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் நல்லா சாஞ்சு நல்லா நீட்டாக ஒரு குஷைனாக ஃபீல் பண்ணி நான் உட்காந்துருக்கேங்க. எனக்கு உண்மையில் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு சீட்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஹெட்ரூமாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த லெக் ரூம் ஸ்பேஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சஃபிஷியண்ட்டாகவே இருந்துச்சு. மூணு பேர் தாராளமாக உட்காரலாங்க. ஆனால் இந்த எக்ஸ்டரோட எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் சைடில் அந்த சைடில் ஒரு ஒரு கிளாசி ஃபினிஷில் ஒரு டெக்ஸ்டர் டைப்பில் ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அண்ட் ரியர் வியூவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஒரு ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி பார்க்குறதுனால நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்டர்னு சொல்லிட்டு அந்த எழுதி இருக்கிற அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அண்ட் ஹச் டைப் டயர் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க எல்இடியில். ஸோ ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஹச் டைப் டிஆர்ல வரும், ரியர்லேயும் ஹச் டைப் எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் ஒரு மாடலில் கொடுத்துருக்குற அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டைல வந்து உண்மையிலேயே ஹுண்டாய் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க சொல்லணும். அண்ட் எக்ஸ்டரோட டாப்பில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷார்ப்பான டிசைனில் ஒரு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா ஸ்போர்ட்டியாக வந்து ஃபீல் கொடுக்குது. அண்ட் அது கீழே உங்களுக்கு ஒரு டயர் லேம்ப் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து எப்பயும் போல உங்களுக்கு ஒரு டீஃபாகர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வைப்பர் கிடையாது, இயரில் டீஃபாகர் மட்டும்தான் வந்து வந்திருக்கு. அண்ட் மற்றபடி ஓவராலாக வேறு பெருசாக எக்ஸ்டீரியரில் எந்த இதுவும் பண்ணலை. ஒரு சிம்பிளாக நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, லைக் கிரிட்டா அண்ட் வென்யூ மாதிரி தான். அண்ட் ஸ்கிட் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணி ஒரு கொடுத்துருக்காங்க. ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராஸ் அண்ட் சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியரோட எக்ஸ்டீரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க, பெருசாக ஒரு ஒரு இது இல்லாமல் அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க, நம்ம லக்கேஜஸ்லாம் வந்து எப்போ கேரி பண்ணிக்கலாம். டெஸ்டோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 185 mm கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 175/65 டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 inch அலாய்வில் வந்துருதுங்க, உங்களுக்கு டைமண்ட் அலாய்வில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்டரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 37 liters. அண்ட் இந்த எக்ஸ்டரில் டாப் மாடலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மிரர்லே மவுண்ட் ஆகி வந்துருது. ஸோ லீட் இண்டிகேட்டர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அண்ட் இந்த காரோட ஓவர் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3815 mm. அண்ட் ஓவரால் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 1631 mm. அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் வந்து உண்மையிலே நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் பூட் ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 391 liters. உண்மையிலே நல்லா ஒரு பெரிய பூட் தான், நிறைய லக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிட்டு போகலாம். அண்ட் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் ஃபோல்டபிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் மட்டும் கேரி பண்ணணும், ரெண்டு பேர் தான் போனாலும் போகலாம். அண்ட் உள்ள மித்த டூல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இது கீழே ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் வந்து உண்மையிலே ஒரு ஃபேமிலியாக கொஞ்சம் லாங்காக ட்ராவல் பண்ணுறப்ப
இந்த அளவுக்கு ஒரு பூட் தேவைப்படும். ஸோ அதிகப்படியான லக்கேஜ் வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு கவலைப்பட தேவையில்லை, அதுக்கு எல்லாமே இந்த எக்ஸ்டர் வந்து ஓகே தான். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பூட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவரால் இப்போ நம்ம இந்த எக்ஸ்டரோட எக்ஸீரியர் பற்றி பார்த்துட்டோம், எக்ஸீரியோட டிசைன் அவ்வளோதாங்க. அண்ட் இப்போது நம்ம சேஃப்டியை பற்றி பேசலாம். சேஃப்டி பற்றி பேசுகிறப்போ ஹுண்டாய் கம்பெனிக்கு எல்லா கார்ஸுமே ஒன்று தாங்க. சேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. குவாலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்டர்லையும் பேஸ் வேரியண்ட்லேருந்தே 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, ஏபிஎஸ், இபிடி, உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, சென்சார்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா ஐசோஃபெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓவரால் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹுண்டாயில் ஒரு ஃபேமிலி காராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த பட்ஜெட்டை விட அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக நான் இந்த எக்ஸ்டரை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த எக்ஸ்டர் உண்மையிலே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல ஃபேமிலி காருங்க. உண்மையிலே வேல்யூ ஃபார் மணி தான். மேக்ஸிமம் எனக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்டருக்கு நீங்கள் தாராளமாக வந்து மூவ் ஆன் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு டீட்டெயில் ரிவ்யூ கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். அடுத்த வேலை சிந்திக்கும் போது வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.